காலையிலே மழைநீர் தேங்கவில்லை என்ற செய்தி தான் பத்திரிகையில பார்த்தோம். கண்கூடாக நீங்களே பார்த்தீங்க. ஆனால் இன்றைக்கு சில மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, போன வருஷம் தேங்கி இருந்த படத்தை எடுத்து இன்னைக்கு போட்டு பார்த்தீங்களா, இந்த ஆட்சியில் தண்ணி தேங்கி இருக்கு, ஒரு மழைக்கே தண்ணி தேங்கி இருக்கு. சில மீடியாக்கள், எல்லா மீடியாக்கள் சொல்லலை, கோச்சிக்காதீங்க யாராவது, சில மீடியாக்கள் என்னடா திமுக வளர்வது அவங்களுக்கு பிடிக்கல, அதான் காரணம். அதனால தான் இன்னைக்கு யார் யாரோ வரவன்லாம் புதுசு புதுசாக கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர, நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வா அவங்களெல்லாம் நான் பணிவோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த மூன்றாண்டு காலத்தில், இந்த மூன்று ஆண்டு காலத்தில் நாலாண்டை தொடக்கூடிய இந்த நிலைகளை, இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை ஒரு கணக்கு எண்ணி பாருங்கள். ஒரே வரையில் சொன்னால் அண்ணா சொல்வார், வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு வா சொல்லுவார். அதான் நான் சொல்ல முடியும். நாங்கள் அதை பற்றின கவலையே படலை. எங்கள் போக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய போக்கு தான். தேவையில்லாமல் எல்லாருக்கும் நாங்கள் பலம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. எங்கள் நேரத்தை வீணடிக்க நாங்கள் விரும்பல. மக்களுக்கு பணியாற்ற அதற்கே எங்களுக்கு நேரம் கிடைக்கல போ. ஆகவே நீங்கள் எந்த நம்பிக்கையோடு எங்களை நம்பி இந்த ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறீர்களோ, அந்த நம்பிக்கையோடு உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த நிலையிலே தொடர்ந்து உங்களுக்காக பாடுபடுவோம், பணியாற்றுவோம், உழைப்போம் என்பதை மாத்திரம் எடுத்து சொல்லி இந்த பயிற்சி. ஒரு கூட்டம் கொஞ்ச காலமாக ஒரே பாட்டை பாடிக்கிட்டு, அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேலே பூசிட்டு, இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு, இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு, ஆனால் இவங்க மட்டும் இந்த அண்டர் கிரவுண்டு டீலிங்லாம் போட்டுக்கிட்டு, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்டெல்லாம் விட்டுக்கிட்டு, இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஃபாசிசம் 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 அவ்வளோதான். ஒற்றுமையாக இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையாக போச்சு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா? நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க தானே? மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. அதனால் இனிமே உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இந்த கலரை பூசுறது அந்த கலரை பூசுறதுன்னு என்ன தான் நீங்கள் அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒன்று நடக்க போகிறது. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், எங்களுடைய இந்த டிவி கேக்கெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிற இந்த கலரை தவிர வேற யாரும் எந்த கலரும் அடிக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் கோட்பாடே பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. இது யாருக்கு நேர் எதிரான கோட்பாடு நான் சொல்லியாங்க உங்களுக்கு தெரியணும். எனவே இந்த நாட்டையை பாழ்படுத்துகிற பிளவுவாத அரசியல் செய்கிறவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே முழு முதல் கொள்கை எதிரி, ஐடியாலஜிக்கல் எனிமி. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. கொள்கை கோட்பாட்டு அளவில் திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம் பிரித்து பார்க்க போகிறதே இல்லை.